சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்தநாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நம்முடைய சப்ஸ்கிரைபரின் அன்பு மகன் ஸ்ரீ சிவராஜா மற்றும் உஷா உஷா அப்படிங்கிற சப்ஸ்கிரைபரின் அன்பு மகள் மேனகா இருவருக்கும் பிறந்த நாள் அப்படின்னு தெரியப்படுத்திருக்கீங்க. ஸ்ரீ சிவராஜ் மற்றும் மேனகா உங்களுக்கு இந்த அத்தையின் அன்பான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் பீரோவை சுத்தப்படுத்த வேண்டிய நாள். அதாவது இந்த பீரோவை சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு புதையல் சுரங்கம். அது எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில பீரோவில். இப்படி பீரோக்குள்ள நிறைய தேவையில்லாத விஷயங்களை அடைச்சி வைக்கக்கூடாது. உங்களுடைய பீரோவினுடைய லேயர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த அடுக்குகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த அடுக்குகளுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய அந்த பட்டாடைகள், உங்களுடைய கணவரின் அந்த பேண்ட் ஷர்ட்டு, குழந்தைகளுடைய புத்தாடைகள், இப்படி அதில் அடுக்க வேண்டிய முறைகள் என்ன அப்படின்றத நீங்கள் முறைப்படுத்திக்கீங்க. இந்த துணியை அடுக்கிறதுல கூட ஒரு முறை இருக்குது. முதல்ல கணவரோடைய துணியை அடுக்கணுமா, மனைவி துணியை அடுக்கணுமா, குழந்தைகளினுடைய ஆடைகளை அடுக்கணுமா, இப்படி முறைகள் இருக்குது. அதை நான் நல்லா இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதை பற்றி நான் பதிவு தரேன். இப்போதைக்கு பீரோவை இன்றைய தினத்தில் சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள், புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் சுத்தப்படுத்தலாம். திங்கக்கிழமை, புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் அதை சுத்தப்படுத்தலாம். சுத்தப்படுத்தும் போது தேவையில்லாதவற்றை அகற்றுவதற்கு ஏற்ற தினம் இந்த தினங்கள். அதிலும் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப உகந்த தினம், தேவையில்லாதெல்லாம் எடுத்து வேஸ்ட்டில் போடுறதுக்கு. அதற்காக தான் இந்த தினத்தில் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் திங்கக்கிழமை, புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுடைய பீரோ அப்படின்றத சுத்தப்படுத்திக்கோங்க. பீரோவை சுத்தப்படுத்தும் போது எந்த, அதாவது ஒரு சிலர் எல்லா துணியையும் எடுத்து போட்டுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து அடுக்கிட்டு வருவாங்க. அப்படி அடுக்கும் பொழுது மேலேருந்து கீழே அடுக்கிட்டு வராமல் கீழ் ரோலேருந்து மேலே அடுக்கிட்டு போங்க. உங்களுடைய குடும்ப தரமும் கூட உயரும். அதனால் முதல்ல உங்களுடைய பீரோவில் இருக்கக்கூடிய துணிகளை நீங்கள் மொத்தமாக எடுத்து வெளியில் போட்டுட்டு க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல கீழேருந்து மேலே அடுக்கிட்டு போங்க. இல்லை நான் ஒரு ஒரு அடுக்காக தான் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், முதல்ல கீழே ரேக் ரெடி பண்ணுங்கள், அடுத்தது அதற்கு மேலே இப்படி கீழிருந்து மேலே க்ளீன் பண்ணிகிட்டே போங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய லாக்கர்ஸ், இந்த நகைகள், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு சேஃப்டி லாக்கர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சேஃப்டி லாக்கரை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. சேஃப்டி லாக்கர் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய டஸ்டெல்லாம் வந்து ஒரு காட்டன் வச்சு தொட்டு எடுத்துட்டு அது உள்ளே போடுறதுக்கு ஏதாவது எல்லோ துணியோ அல்லது பட்டு துணியோ அல்லது ரெட் கலர் கிளாத்தோ இல்லை க்ரீன் கலர் கிளாத்தோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாத்தை வந்து உங்களுடைய இந்த சேஃப்டி லாக்கருக்குள்ளே வச்சுட்டு அங்கே வந்து இந்த வெள்ளி விளக்குங்க, இந்த ஜுவல்ஸு, டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருங்க. அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு அந்த லாக்கருக்கு மேலே ஒரு மகாலட்சுமியின் திருவுருவ ஸ்டிக்கர் அப்படி இல்லைன்னா அந்த அந்த மேக்னெட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த திருவுருவ ஃபோட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒட்டி வச்சுருங்க. அது எப்போதுமே வந்து ஒரு நிலையான பண வரவை தரும். அதற்கு பிறகு உங்களுடைய இந்த துணி வகைகள் இதையெல்லாம் அடுக்கி வச்சுருங்க. அடுக்கி வைக்கும்பொழுது அதற்கு கீழே போட்டதுக்கு வந்து டவல் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு சிலர் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க, இந்த பேப்பர் அப்படின்றத காட்டிலும் டவல் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரசக்கற்பூரம், நெஃப்தலின் பால்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை பயன்படுத்தாதீங்க. அதற்கு பதில் இந்த பச்சை கற்பூரம் இருக்கு பார்த்தீங்களா, பச்சை கற்பூரத்தை ஒரு சின்ன துணியில் மூட்டை கட்டி ஒரு கார்னரில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பீரோ அப்படிங்கிறது எப்போதுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கும். இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் அப்படி அப்படியே போட்டுட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரசாயனம் அப்படிங்கிறது இந்த புடவைகளில், வேஷ்டியில் அதிலெல்லாம் பட்டுது அப்படின்னா கொஞ்சம் நிறம் அப்படின்றது மங்க போயிடும். இந்த நிறம் அப்படின்றது அங்கே இருக்க திட்டு திட்ட ஆகிடும். அதனால் சின்ன துணியில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை கற்பூரம் போட்டுருங்க, அதை மூட்டை கட்டிடுங்க. பீரோவில் ஒரு கார்னரில் வச்சுருங்க. பீரோலன்னா ஒவ்வொரு ரேக்லையும் ஒரு ஒரு கார்னரில் பச்சை கற்பூரம் வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு பீரோவுக்கு கிடைக்கும். இதை எல்லாத்தையும் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய பீரோ க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜ் வந்துட்டீங்கன்னா பீரோவை க்ளோஸ் பண்ணும்போது மேலே வந்து விநாயகருடைய ஸ்டிக்கர் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது ரொம்ப நல்லதுனா. ஒரு சில பீரோவில் வந்து கண்ணாடி இருக்கும், ஒரு சில பீரோவில் வந்து கண்ணாடி இருக்காது. கண்ணாடி இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒரு விநாயகர் ஸ்டிக்கரை உங்கள் பீரோவில் மேலே ஒட்டிடுங்க. அந்த மாதிரி மேலே ஒட்டிட்டு அதுக்கு ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுடைய பீரோ படுக்கை அறையில் இருப்பதாக இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டிருங்க. இரவில் நாம் படுக்கை அறையில் இருக்கும்பொழுது இந்த
கடவுளினுடைய திருவுருவ போட்டோலாம் வந்து திறந்து அப்படியே இருக்கக்கூடாது. ஒருவேளை பீரோ இருந்துச்சுன்னா சொல்கிறேன், அதனால கண்டிப்பாக உங்களுடைய பீரோ அப்படின்றது படுக்கை அறையில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. படுக்கை அறையில் இரும்பு சம்மந்தப்பட்ட அவ்வளோ பெரிய பீரோ இருந்ததுன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம், அதனால கருத்து வேற்றுமைகள் வரலாம். அதனால படுக்கை அறையில் இரும்பு பீரோ அப்படின்றது மேக்சிமம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த தீப ஆராதனை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பண்டிகை நாட்களில் இதெல்லாம் பூஜை பண்ணும்போது தீப ஆராதனை அப்படின்றத காட்டும்போது பீரோவுக்கும் காட்டினா தப்பில்லை, கொஞ்சம் கவனமாக காட்டுங்க, சரிங்களா? இன்னைக்கு பீரோவை பற்றி சொல்லியிருக்கேன், ஏற்கனவே நான் பீரோ எப்படி நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களுடைய பீரோவை எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.